என்னடா வாய்வே மாய மாதிரி பண்ணிட்டு இருக்க. யோ ஒரு பாத்தியா இது போடுறாரு, நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருப்போம். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு தருவி இருந்தோம். ரெண்டு நாளைக்கு ஊற வைக்கணும் போது ரெண்டு வாட்டி கலக்கணும், அது கிரீம் பத்தாது. போதும், நான் இந்த பக்கம் எடுக்க போகிறதில்ல. இல்லை இல்லை, காமனாக தடவை விட்டோம். இந்த பக்கம் எடுக்க மாட்டோம், இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும். காஞ்சிரும் சொல்கிறேன். ஆ இந்த பாதி எடுக்க மாட்டேன், இல்லை ஃபுல்லாக தடவி விட்டோம். இவ்வளோ நேரம் இவ்வளோ இதுவும் இல்லையே, போன ஷர்ட் இவ்வளோ இல்லையா? அதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பக்கம் சரி ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இப்போது ஒரு க்ளோஸ் ஒன்று எடுத்துக்கோ. அவன் யோசிக்கிறான்ல, ஃபுல்லாக தடவிட்டு போன மாதிரி இது காட்டிக்கலாம். ஏடா ஓகே, அது மாதிரி வராது. நான் ஒரு நாலஞ்சு ஷார்ட் எடுத்துக்கிறேன் அதுலேயேவா? சரி, ஆங்கிள்லாம் போயிடுச்சே, நல்ல ஆங்கிள்லாம் போயிடுச்சே, மறுபடியும் கண்டினியூட்டி எல்லாரையும் நோக்கணும். அதுதான் இந்த பாதி வேணாம், எப்படி பண்ணலாம், தொடச்சி தானே வாங்கணும். அண்ணா ஏன்னா இப்போ அவர் வந்து பாதி தாடியில் எந்திரிச்சாருன்னு தெரியணும். அதாவது நீங்கள் இவ்வளோ போட்டிங்கன்னா தாடி இங்கே எத்த மாதிரியே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தொடச்சிடலாம், லைட்டாக தொடச்சிடலாம். ஆ, லைட்டாக தடவி இருந்துச்சாண்ணா அங்கே? அதான் நான் லைட்டாக தான் இருந்துச்சு, தாடி இங்கெல்லாம் புசு புசுன்னு அப்படியே இருந்துச்சுன்னா தான் இவர் எந்திரிச்சு நின்னா கூட கரெக்டாக இருக்கும்.